அனைவருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோ டியூட்டோரியல்ல சின்ன அனிமேஷன் எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம் யூசிங் பவர் பாயிண்ட் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். வாங்க இப்ப இந்த வீடியோக்குள்ள போகலாம். சோ அதுக்கு நான் வந்து ஒரு பவர் பாயிண்ட் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா ஓபன் பண்ணிருக்கேன். ஓகே, சோ மைக்ரோசாஃப்ட் ஆபீஸ் பேக்கேஜ்ல வரக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர், சரிங்களா, பவர் பாயிண்ட்ங்கிறது. சோ அதை ஓபன் பண்ணிக்கோங்க, இது எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். சோ இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பிளாங்க் ஸ்லைடு வந்து நம்ம இன்சர்ட் பண்ணணும். சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கே ஹோம் மெனுலே நியூ ஸ்லைடுன்னு இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணி, ஸோ ஐ எம் இன்சர்ட்டிங் நியூ பிளாங்க் ஸ்லைட், சரிங்களா. ஒரு ஒரு எம்டியான ஸ்லைடு நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், இன்சர்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் அனிமேஷன்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஆப்ஜெக்ட்ஸ் வந்து தேவை. ஸோ அந்த ஆப்ஜெக்ட்ஸை நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இன்சர்ட் பண்ண போகிறேன். அதாவது வெளியே இருந்து நம்ம கம்ப்யூட்டர்லேருந்து இங்கே எடுத்துக்க போகிறேன், எடுத்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் இன்சர்ட் மெனுவை யூஸ் பண்ணி பிக்சர்ஸை கிளிக் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ இங்கே நான் வந்து சாம்பிள் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரில் நமக்கு தேவையான நிறைய பிக்சர்ஸ் வந்து வச்சுருக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவையானபடி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அனிமேஷனில் இந்த ரோட்டில் வந்து இந்த கார் வந்து மூவ் ஆகிற மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன், ப்ளே பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ அதனால் இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டையுமே நான் என்ன பண்ணிக்கிறேன், சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன் இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்னு சொல்கிறேன்னா, இது பில்டிங் அலாங் வித் பில்டிங் சைடில் வந்து என்ன இருக்குன்னா ரோட் சைடு வந்து இருக்குது. இந்த கார் வந்து அந்த ரோட்டில் அப்படியே மூவ் ஆகிற மாதிரி ஒரு சின்ன அனிமேஷன் நான் என்ன பண்ண போகிறோம், இதில் கிரியேட் பண்ண போகிறோம். இந்த பவர் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண போகிறோம். அதனால் இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் எனக்கு தேவை, அதனால் அதை நான் செலக்ட் பண்ணி ஸோ இன்செர்ட் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸோ பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா காருக்கு மேலே இந்த ஆப்ஜெக்ட் வந்து வந்திருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ நான் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஜெக்ட் நான் மூவ் பண்ணி ஸோ என்ன பண்ணிக்கிறேன், கொஞ்சம் நகர்த்தி வச்சுக்கிறேன். ஸோ இதை வந்து சென்ட் பேக்பேட் அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு வந்து பிஹைண்ட் இதில் இருக்குது, பேக்பேடில் இருக்கும். ஏன்னா அதுக்கு மேலே தான், அந்த ரோடுக்கு மேலே தான் இந்த கார் வந்து மூவ் ஆகணுங்கிறனால. ஸோ அந்த மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன், சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த காரோட ஆப்ஜெக்ட் நான் செலக்ட் பண்ணி என்ன பண்ணிக்கிறேன், கொஞ்சம் ஸ்மால் சைஸில் என்ன பண்ணிக்கிறேன், இந்த கார் ஆப்ஜெக்டை நான் மாற்றிக்கிறேன். இப்போ அந்த பில்டிங் ஆப்ஜெக்டை ஸோ பெருசுப்படுத்திக்கிறேன், ஓகேங்களா. ஸோ என்லார்ஜ் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணி என்ன பண்ணிக்கிறேன், ஃபுல்லாக அந்த வியூவில் தெரிகிற மாதிரி வச்சுக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார் ஆப்ஜெக்ட் இன்னுமே கொஞ்சம் சின்னதாக்கிக்கிறேன், ஓகே. ஓகே, இப்போ இந்த ரோடில் நம்ம இந்த கார் ஆப்ஜெக்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த கார் வந்து மூவ் ஆகணும், ஓகேங்களா. ஸோ இந்த இந்த போர்ஷன்லேருந்து மூவ் ஆகி ஸோ இந்த இடம் வரைக்கும் வரணும். இதை தான் நம்ம அந்த அனிமேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த அனிமேஷனை நம்ம வந்து உருவாக்குறதுக்கு மேலே மெனு பார்த்தீங்கன்னா அனிமேஷன் அப்படிங்கிற ஒரு மெனு இருக்கும். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த ஆப்ஜெக்ட், இப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே எனக்கு எனேபிளாக இல்லை, ஆப்ஜெக்டை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது தான் எனேபிள் ஆகும். ஸோ நான் வந்து இந்த கார் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறேன். இப்போ அனிமேஷன்ஸ் மெனுவில் போகிறேன், பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லா அனிமேஷன்ஸும் இந்த இடமும் எனேபிள் ஆகிருக்கு, சரிங்களா. அப்போ ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் தான் என்ன ஆகும், ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு மூவ் ஆகுறதோ என்ன என்ன மாதிரியான அனிமேஷன்ஸும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கார் ஆப்ஜெக்ட் நான் செலக்ட் பண்ணி இப்போ எனக்கு தேவையான அனிமேஷன்ஸ் இந்த மெனுவில் நான் பார்க்குறேன், ஓகேங்களா. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இது வந்து என்ட்ரன்ஸ், இது வந்து நன்னன் சொல்லி ஃபர்ஸ்ட் இருக்கு. அதாவது நன்னன் அப்படின்னா அனிமேஷன் இல்லாமல் இருக்கு, அதனால அது செலக்ட் ஆயிருக்கு. என்ட்ரன்ஸ் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் உள்ள வரும்போது என்னென்ன மாதிரியான எஃபெக்ட்ஸ் வேணும் அப்படிங்கிற அனிமேஷன்ஸ்க்கு தான் இவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. எம்ஃபசிஸ் அப்படின்னா அதோட உருமாற்றங்கள், அது பெரிதாக்குதோ சின்னதாக்குதோ அந்த மாதிரியான சேஞ்சஸை உருவாக்குறது எம்ஃபசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எக்ஸிட், அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஸ்லைட்லேருந்து நெக்ஸ்ட் ஸ்லைட், ஏன்னா இது வந்து பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்தடுத்த ஸ்லைடு இருக்கும். இப்போ ஸ்லைடை விட்டு வெளியே போகும்போது என்ன மாதிரியான எஃபெக்ட் அனிமேஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறத எக்ஸிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட் ஸ்க்ரால் பண்ணி வந்தேன் அப்படின்னா மோஷன் பாத் அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்க. இப்போ நமக்கு வந்து மோஷன் பாத் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுறது வந்து மோஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ மோஷன் பாத்தில் நான் என்ன பண்ணுறேன்னா லைன், அந்த அனிமேஷனை தான் நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த லைன் எஃபெக்டை நான் செலக்ட் பண்ண உடனே நமக்கு பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டம் எஃபெக்ட் இருந்தது, அதனால தான் கார் வந்து மேலேருந்து கீழே மூவ் ஆன மாதிரி இருந்தது. அதனால் எஃபெக்டை வந்து நான் என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணி ஸோ லெஃப்ட் சைடில் என்ன பண்ணுறேன், மூவ் பண்ணுற மாதிரி கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எஃபெக்ட் வந்து தெரிஞ்சிருக்கு. இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு க்ரீன் கலர் ஆரோ மார்க்லேருந்து ஒரு ரெட் கலர் ஆரோ மார்க் வரைக்கும் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அதை நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு, ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இதை கிளிக் பண்ணவும் அந்த ஆப்ஜெக்ட் வந்து எந்த இடம் வரைக்கும் அந்த கார் மூவ் ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடம் வரைக்கும் எனக்கு மூவ் ஆகணுங்கிற மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டேன் அப்படின்னா இதுக்கு அடுத்தது நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்குறீங்க, கார் வந்து அங்கேருந்து இங்கே மூவ் ஆகிட்டு வந்து நிற்குது, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சின்ன அனிமேஷன்ஸை பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணலாம். இதை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் பாயிண்ட் அப்படியே ப்ளே பண்ணி வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி நீங்க சேவ் பண்ற பட்சத்துல இது வீடியோவா நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த அனிமேஷன்ஸை மூவிங் ஆக அனிமேஷன்ஸை நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், சேவ் பண்ணி வீடியோவா ரெண்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து பவர் பாயிண்ட்லயே இருக்குது. இது நம்ம வரும் அடுத்த டியூட்டோரியல்ல எப்படி இந்த அனிமேஷன்ஸை வீடியோவா நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.